எட்டு வைணவ திருத்தலங்களுள் பதினேழாம் திருக்கண்ணப்பூர் இடம் நாகப்பட்டினமிலிருந்து நன்னிலம் போகும் பாதையில் திருப்புகலூர் என்னும் இடத்திலிருந்து 1 மைல் தூரத்தில் இத்திருத்தலம் அமைந்துள்ளது. மூலவர் நீலமேக பெருமாள், சௌலிராஜன், நின்ற திருக்கோலம், கிழக்கே திருமுக மண்டலம். உஸ்தவர் சௌலிராஜ பெருமாள். தாயார் கண்ணகபுர நாயகி, தனிக்கோவில் நாச்சியார். தீர்த்தம் நித்திய புஷ்கரணி. விமானம் உத்பலாவத விமானம். பிரதக்ஷம் கண்வ முனிவர், கருடன், தண்டக மகரிஷி. மங்களாசாசனம் பெரியாழ்வார், ஆண்டாள், குலசேகராழ்வார், திருமங்கையாழ்வார், நம்மாழ்வார். திருக்கண்ணபுரம் திவ்ய தேசம் நாகப்பட்டினத்திற்கு அருகில் உள்ள நன்னிலத்தில் இருந்து 6 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது. மூலவர் நீலமேக பெருமாள் நின்ற திருக்கோலத்தில் கிழக்கு நோக்கி சேவை சாதிக்கிறார். உற்சவர் சௌரிராஜ பெருமாள். தாயார் கண்ணகபுர நாயகி. இந்த தலம் பஞ்ச கிருஷ்ண சேத்திரங்களில் ஒன்று. சப்த புண்ணிய சேத்திரமாகவும் இதை கொண்டாடுகிறார்கள். திருமங்கையாழ்வார் திருமந்திர உபதேசம் பெற்றது இங்குதான். ரங்கப்பட்டார் என்ற அர்ச்சகர் சோழ மன்னனிடம் பெருமாளுக்கு தலைமுடி வளர்வதை காட்டுவதாக வாக்களிக்கிறார். அவரது வாக்கை மெய்ப்பிக்க பெருமாள் தன் தலைமுடியை வளர்த்து காட்டியதால் அன்று முதல் சௌரிராஜ பெருமாள் என்று பெயர் பெற்றார். விபீஷண ஆழ்வாருக்கு பெருமாள் தன் நடை அழகை காட்டி அருளிய தலம். விகடாட்சகன் என்னும் அசுரனை கொன்று அந்த கோலத்தோடு சக்கர பிரயோக அவசரமாக சேவை சாதிக்கும் தலம். முனையத்திரையர் என்னும் அடியாரின் பத்தினி பெருமாளுக்கு பொங்கல் செய்தாள். அர்த்த ஜாமம் ஆகிவிட்டதால் அவளால் கோவிலுக்குள் போய் பொங்கல் படைக்க முடியவில்லை. அன்பு மணி மணக்கும் அந்த பொங்கலை பெருமாள் ஏற்றுக்கொண்டார். நள்ளிரவில் மூடிய கோவிலில் மணியோசை கேட்டது. கோவிலெங்கும் வெண்பொங்கல் மனம் கமழ்ந்தது. அன்று முதல் அர்த்தஜாமம் பொங்கல், நிவேதனத்திற்கு முனியோதரம் பொங்கல் என்ற பெயர் நிலைவிட்டது. இங்கு பெருமாளுக்கு பொங்கல் படைப்பது விசேஷம். நாள்தோறும் இரவு அர்த்த சாமத்தில் 5 நாளி அரிசி, 3 நாளி பருப்பு, 2 நாளி நெய் எனும் விகிதத்தில் பிரசாதம் நிவேதனம் செய்யப்படுகிறது. இத்தலத்தை பூலோக வைகுந்தம் என்னுகிறார்கள். எனவே இங்கு சொர்க்கவாசல் திறக்கப்படுவதில்லை. இத்தலத்தில் முதலில் தீர்த்தமாடி பிறகு முனித்தரை பொங்கல் நைவேத்தியம் செய்து மூலவர் ஸ்ரீ நீலமேக பெருமாளை வணங்கினால் இடர்பாடுகள் விலகி சகல சௌபாக்கியங்களும் பெறலாம். அதோடு எத்தகைய கொடூர பிரச்சனைகளையும் இத்தல பெருமாள் தீர்த்து வைப்பார். ஏழ்மை நீங்காதவர்கள், சாபம் பெற்றவர்கள், தொடர் நஷ்டத்தை சந்திப்பவர்கள், தீராத நோயால் அவதிப்பட்டு கொண்டிருப்பவர்கள் இத்தலத்தில் ஒரு நாள் முழுவதும் தங்கியிருந்து அர்ச்சனை ஆராதனை உள்ளிட்ட எல்லா பூஜைகளையும் செய்ய குறைகள் பனி போல் மறையும்.